உறவுகளுக்கு வணக்கம். கடந்த 100 ஆண்டு காலத்திற்கு மேலான ஒரு போராட்டம், மருதநல மக்களுடைய போராட்டம். பள்ளன் குடும்பம், பண்ணாடி காலாடி என்ற 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து அவர்களை தேவேந்திர குல வேளாளர் அரசாணை அறிவிக்க வேண்டும் என்ற போராட்டம். அதன் விளைவாக தமிழக அரசும் நடுவண் அரசும் மானுடவியல் ஆய்வறிக்கையின் அடிப்படையில் இந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் என்பது மருதநலம்தான், அவர்களுடைய கோரிக்கை மிகச் சரியானது என்ற முடிவின் அடிப்படையில் தமிழக அரசு மானுடவியல் ஆய்வறிக்கையை நடுவண் அரசுக்கு அனுப்பியதன் விளைவாக நாடாளுமன்றத்தில் சட்டமாகி இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவரால் கையொப்பமிட்டு சட்டமாக்கப்பட்டு என்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று நம்முடைய உறவுகள், ஒரு சிலர் வந்து நீதிமன்றத்திற்கு போயிருக்காங்க, நீதிமன்றம் சென்றதால் நமக்கு விளைவு வருமா, வாதிரியார் நீதிமன்றம் போயிருக்காரு, எப்படிலாம் ஒரு விவாதங்கள் வந்துகிட்டு இருக்கு. நம் உறவுகள் ஒட்டுமொத்தமாக, நாம் இந்த மண்ணில் தமிழ் சமூகங்கள் ஒற்றுமையாகவும் இந்த மண்ணுக்கான அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்ற நோக்கோடு நாம் களம் கட்டி களமாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் தமிழர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு தற்கால நடைமுறை வாழ்க்கையை மையமாக கொண்ட தற்குறிகள் இந்த தேவேந்திரகுல வேளாளர் அரசாணையை வந்து எப்படியாவது முடக்கிவிடலாம் அப்படிங்கிற ஒரு சில அறியாமையின் வெளிப்பாடு அது. இப்போ ஒன்று உறவுகள் புரிஞ்சுக்கிறணும். சட்டம் என்பது பொதுவானது. ஜனநாயக நாட்டில் யாருனாலும் வந்து நீதிமன்றம் செல்லலாம், அது எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறதுனால வந்து நீதிமன்றம் அவர்களுக்கான பதிலை வந்து நீதிமன்றம் சொல்லித்தே ஆகணும். அப்போ சட்டமாகி தேவேந்திர குல வேளாளர் அரசாணை சட்டமாகி என்று நடைமுறைப்படுத்தப்பட்ட பொழுது நீதிமன்றம் போயிருக்காங்கன்னா அது நீதிமன்றம் அவங்களுக்கு வந்து பதில் சொல்லும். அதை தவிர்த்து இந்த இடத்தில் நாம் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. தேவேந்திர குல வேளாளர் அரசாணை நிழலை கூட எவரும் நெருங்க முடியாது, அதை உறவுகள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ வாதிரியார்கள் வந்து நீதிமன்றம் போயிருக்காங்களே அப்படின்னு நம்ம அண்ணன் தம்பிகள்லாம் கேள்வி கேட்குறாங்க. தேவேந்திரர் தன்னார்வ அறக்கட்டளையினுடைய தலைவர் ஐயா தங்கராஜ் அவர்கள், அந்த வாதிரியார் என்றால் என்ன, அவர்களுடைய தொழில் என்ன அப்படிங்கிறத ரொம்ப விளக்கிட்டார். அவர் குறிப்பாக சொல்ல போனோம்னா அவர்கள் தாய் வழி மரபு, நம் தந்தை வழி மரபு, முடிஞ்சிருச்சு. அவர்களே வந்தால் கூட நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, அதனால் அதை பற்றி கவலைப்பட போவதும் இல்லை. அதை தவிர்த்து உலக வேளாளர் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பு வந்து, அதாவது வேளாளர் எங்களுடைய சாதியை எப்படி நடுவண் அரசும் மாநில அரசும் நாங்கள் ஆட்சேபனைப்படுத்திய பொழுதும் கூட எங்களுடைய கருத்துக்களை உள்வாங்காமல் எப்படி அறிவிக்கலாம்னு நீதிமன்றம் போயிருக்கிறாங்க. அது நீதிமன்றம் ஒரு வழியாக தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அதற்கான விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு உத்தரவு போட்டு விளக்கம் அவங்களுக்கு கொடுங்க, ஆனால் இதை நான் விவாதிக்கக்கூடிய பொருள் இல்லை அப்படின்னு முடிஞ்சிருச்சு அது. அப்போ நீதிமன்றம் விளக்கம் கேட்குது தமிழக அரசுக்கும் நடுவண் அரசுக்கும். விளக்கம் கேட்க வேண்டியது நடுவண் அரசுகிட்டையும் மாநில அரசுகிட்டையும் இல்லை, அந்த வேளாளர்கள்ட்ட நீங்கள் விளக்கம் கேட்கணும். முதல்ல வந்து வேளாளர் வேளாளர் என்று புருடா விடுகிற அந்த வேளாளர்கள்லாம் முதல்ல வேளாளர் என்றால் என்ன, பொருள் என்ன, அதற்கு நீதிமன்றம் அந்த வேளாளர்கள்ட்ட விளக்கம் கேட்கணும். அதுக்கு பதில் இல்லை, எந்த நிலத்தில் நீ வேளாளராக இருந்த அப்படிங்கிறது நீதிமன்றம் அந்த வேளாளர்கள்ட்ட பொருள் கேட்கணும், அதுக்கு விளக்கம் இல்லை. உங்கள் முன்னோர்கள் உங்கள் செப்பு பட்டயத்தில் நாங்கள் கங்கை குலத்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்களே, அப்போ கங்கை குலத்தார் என்றால் நீங்கள் எந்த நிலத்து வேளாளர்கள் என்று நீதிமன்றம் அந்த வேளாளர்கள்ட்ட விளக்கம் கேட்கணும், அதற்கு பதில் இல்லை. பிறகு வேள்விக்குடி செப்பேடும் தலைவாய்புரம் செப்பேடும் மற்றும் இதர செப்பேடுகளில் உங்களுடைய முன்னோர்கள் களப்பிரர் களப்பாளர் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே, அந்த களப்பாளர் யார், அந்த களப்பிரர்கள் யார், உங்கள் முன்னோர்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே, இன்னும் சான்றுகள் அதிகமாக இருக்கிறது,
கலப்பாளர் என்று. அப்போ உங்களுடைய மொழி என்ன, உங்களுடைய குடி என்ன, உங்களுடைய குளம் என்ன அப்படிங்கிற கேள்வி நீதிமன்றம் அந்த வேளாளர்கள்ட்ட பொருள் கேட்கணும். அதுக்கு பதில் இல்லை, உங்கள் முன்னோர்கள் எழுதிய அரித்வார மங்கள செப்பேட்டில் நாங்கள் மூவேந்தர்களை வெற்றி கொண்டோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மண்ணின் பூர்வகுடியான மூவேந்தர்களை வெற்றி கொண்டால் நீங்கள் யார்? நீங்கள் மூவேந்தர்களை வெற்றி கொண்டோம் என்று எழுதப்பட்ட சாசனத்தில் களப்பரர் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நீதிமன்றம் கேட்க வேண்டிய கேள்வி, களப்பரர் என்று சொல்லப்படுகிற நீங்கள் மூவேந்தர்களை வீழ்த்து விட்டோம் என்று எழுதிய நீங்கள், அப்போ உங்களுடைய குடி என்ன, உங்கள் இனம் என்ன, உங்கள் மொழி என்ன என்ற கேள்வியை நீதிமன்றம் அந்த வேளாளர்களிடம் வந்து கேள்வியை கேட்கணும். அதுக்கு பதில் இல்லை. சுமார் 9வது நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த களப்பரர் வருகை என்பது தமிழகத்தின் இருண்ட காலம் என்று ஆய்வாளர்களுடைய கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே. அப்போ மூவேந்தர் ஆட்சி இந்த மண்ணில் நிலைநிறுத்தும் பொழுது உங்களுடைய ஆட்சி மூவேந்தர்களை வீழ்த்திய பிறகு அது தமிழர்களின் இருண்ட காலம் என்று பதிவு செய்ததற்கான காரணம் என்ன, அப்போ நீங்கள் யார் என்ற கேள்வியை வந்து நீதிமன்றம் அந்த வேளாளர்கள்ட்ட கேட்டிருக்கணும். அதற்கு பதில் இல்லை. அப்போ களப்பிரர் என்பது யார்? பொது ஆய்வாளர்களுடைய கருத்து என்ன? களப்பிரர் என்றால் இது களம், பிறர் வருகையால் இது களப்பிரர். அப்போ பிறர் என்பது மாற்று இடத்திலிருந்து வரக்கூடியவர்கள், களம் என்பது இந்த தமிழர் நிலம். களம், பிறர் வருகை, களப்பிரர் என்ற பார்வை. களப்பிரர் என்பதற்கு ஒரு மொழி கிடையாது, ஒரு இனம் கிடையாது, ஒரு குடி கிடையாது, பல மொழி பேசுகிற மக்கள். மண்ணில் நிலையாக இருக்கும் மூவேந்தர் குடிகளை வீழ்த்துவதற்காக உறவாடி குடிகொடுக்க வந்த கூட்டம், அவர்கள் பல மொழி பேசலாம், பல கலாச்சாரம், பல பண்பாடு, அவர்களோடு கலந்த மக்கள் அந்த மக்களுடைய வாழ்வியல் என்பது. அப்போ இது களம், பிறர் வருகையால் இது களப்பிரர் என்றால் நீதிமன்றம் கேட்க வேண்டிய கேள்வி அந்த வேளாளர்களிடம், நீங்கள் யார்? களப்பிரர் என்றால் என்ன? உங்களுடைய தாய்மொழி என்ன? உங்கள் குடி என்ன? நீங்கள் எதற்காக வருகை தந்தீர்கள் என்ற கேள்வியை நீதிமன்றம் கேட்கணும் அந்த வேளாளர்கள்ட்ட, நீங்கள் யார் என்று. அதுக்கெல்லாம் பதில் இல்லை. அதற்கு பிடிச்சிட்டு மீண்டும் மீண்டும் வந்து இந்த மண்ணில் என்று தமிழருடைய ஆட்சி இந்த மண்ணில் வீழ்த்தப்பட்டு, குறிப்பாக சொன்னால் 1526 தமிழர்களுடைய ஆட்சி, பிற்கால பாண்டியர்களுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்றால், அதற்கு பிறகு வந்த பாளையக்காரர்களும் மிட்டாம்ராசுகளும் ஜமீன்தார்களும் ஒட்டு மொத்தமாக அந்த வடுக படையெடுப்பிற்கு துணை சென்றவர்களுக்கும் கூட இந்த நிலங்கள் இன்று சொந்தம் இல்லாமல் ஏதோ மலட்டு நிலங்களை வந்து வரி வசூலுக்காக கொடுத்து விட்டு வளம் செழிந்த நிலங்களெல்லாம் தனதாக்கி கொண்ட கூட்டம் இந்த வடுகர் கூட்டம், அவருக்கு துணை நின்ற கூட்டங்கள் எல்லாம் இன்று நிலவுடைமை சமூகமாக கட்டமைத்து உயர்ந்த சாதிகளாக வாழுகின்ற ஒரு கால சூழ்நிலையை உருவாக்கி கொண்டது. அப்ப கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்களில் இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கும் முன்னுரிமை. அப்ப நிலங்கள் 80 விழுக்காடு நிலங்கள் எப்படி மாற்றானுக்கு போனது? ஆதினங்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலம் என்ன? ஆதினத்தின் சொத்து யாருடையது? கட்டிய கோயில் குடும்பர்களுக்கு, அது மட்டும் சொத்து வந்து மாற்றானுக்கா? அது எப்படி சாத்தியமாகும்? அப்போ எங்கோ தவறு நடந்திருக்கு. அப்போ மிட்டா மிராசுகளுக்கும் ஜமீன்தார்களுக்கும் பாளையக்காரனுக்கும் காட்டி கொடுத்தவனும் கூட்டி கொடுத்தவனும் இந்த மண்ணில் நில உடைமை சமூகமாகவும் தன்னை வேளாளர்களாகவும் கட்டமைத்த கூட்டம் இன்று வன்மங்கட்டி தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எதிராக என்று கொக்கரித்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் போங்க, அது யாருனாலும் போகலாம். மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இந்த மண்ணில் தமிழர் ஆட்சி, தமிழர்கள் பண்பாடு கலாச்சாரம், பிற்கால பாண்டியர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு தமிழர் மண்ணில் என்று திராவிடம் பேசுகிற கூட்டம் கூட ஒரு தமிழர்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்க முடியாத ஒரு காலகட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த வேளையில் அதை உடைத்திருந்து தமிழர் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று சுயசாதி பற்று பிறர் சாதி நட்பு என்ற அடிப்படையில் நாம் போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் மீண்டும் மீண்டும் பொறாமையும் வன்மமும் கீழ்த்தரமான செயலும் கொண்ட கூட்டம் நீதிமன்றம் சொல்கிறோம் என்றும், அடுத்த தலைமுறைக்கு நஞ்சு செடியை விதைத்து கொண்டிருக்கிறீர்கள், அதை வந்து கடந்து போனோம். நீங்க என்ன வேளாளர்? தேவேந்திர குல வேளாளரா? நான் தேவேந்திர குல வேளாளர். இதுல என்ன இருக்குது?
தேவேந்திர குல வேளாளர் அரசாணை நாடாளுமன்றத்தில் சட்டமாயிருக்கு. நாடாளுமன்றம் என்ன பார்வர் சாப் கடையா, உங்கள் ஊரில் இருக்க கசாப்பு கடையா, இல்லை உங்கள் ஊர் சாவியா, இல்லை பக்கத்தில் இருக்க காய்கறி கடையா, இல்லை கருவாட்டு கடையா? 136 கோடி மக்களினுடைய பிரதிநிதிகள் கூடுகின்ற கூட்டம் நாடாளுமன்றம் என்பது இந்திய பெருந்தேசத்தினுடைய அடையாளம். லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் 7 உட்புறுகளை ஒன்றிணைந்த தேவேந்திர குல வேளாளர் அரசாணை என்பது இந்திய குடிமகனால் கையொப்பமிட்டதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் என்றால் உங்களுடைய வன்மம் எப்படி தலைவிரிச்சு ஆடுகிறது என்பதே உள்ள தமிழர்கள் தான் பார்க்க வேண்டும். நீதிமன்றம் போங்க, யார் வேணானா? நீங்கள் நீதிமன்றம் போனால் உங்களுடைய சான்று நாங்கள் எடுத்து பேச வேண்டியது வரும். அப்போ நீங்கள் யார் என்ற கேள்வியும் வரும். நான் அந்த வேளாளர், இந்த வேளாளர், அந்த வேளாளர், எந்த நிலத்தில் எந்த வேளாளர்? நீ என்னுடைய குடி குடும்பு, என்னுடைய வேறு பாண்டியம், என்னுடைய நிலம் மருது நிலம், என்னுடைய தலைவன் வேந்தன், 10,000 குளங்களும் 12,000 கோத்திரங்களும் கொண்ட கூட்டமாக பழனி செப்பேடு எமக்கு பதிவு செய்திருக்கு. உங்களுடைய வேர் என்ன, உங்களுடைய குடி என்ன, உங்களுடைய குளம் என்ன, உங்களுடைய பண்பாட்டின் தலைவன் யாருன்னு கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? மருது நிலத்தில் உள்ள வேளாளன்ன பண்பாட்டின் தலைமை வேந்த இந்த தேவேந்திர குலத்தை நான் தானே? பிறதுக்கு கங்கை குலத்தாரன் என்ற பதிவு எதுக்கு இருக்கு? அப்புறம் கலப்புரர் என்று ஏன் எழுதி வச்சிருக்கிறீங்க? ஏன் கூட்டுறவு நாயனாருக்கு அந்தனர்கள் ஏன் முடிசூடலை? கார்காத்த வேளாளர் செப்பாடு ஏன் ஒட்டுமொத்தமாக இன்னும் ஏகப்பட்ட சான்றுகள் இருக்கு. நாங்கள் கலப்புரர், கலப்புரர்னு. ஆமாம், நாங்கள் தான் கலப்புரர்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஆமாம், தமிழர். ஆனால் அப்போ கலப்புரர் தமிழன்னா கன்னடனும் தமிழன், மலையாளியும் தமிழன், தெலுங்கனும் தமிழன், எல்லாமே தமிழன் தான். புரிஞ்சிட்டீங்களா? நம்மளே பள்ள நோண்டி வந்து அப்படியே முகந்து பார்த்து அலையக்கூடாது, நேரத்தையும் செய்யும். இனிமேல் ஒரு சட்டமாக்கப்பட்டதை வந்து அதை நீ பக்கத்திலோட நெருங்க முடியுமா? அவர் ஒரு வேலையை பார்க்குறது எத்தனையோ பொழப்புகள் இருக்கு, போய் பார்க்க வேண்டிதானே? ஒத்த அதிகாரம் இல்லை எங்கள்கிட்ட. அதிகாரம் முழுவதும் உங்கள்கிட்ட இருக்குது, நிலங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, பணபலம் உங்கள்கிட்ட இருக்குது, அரசியல் சக்தியாக நீங்கள் திகழ்கிறீங்க. அதிகாரம் இல்லாத சமூகம் தன்னுடைய போராட்டத்தின் வலிமையாக கொண்டு அழுத்தத்தின் கொடுத்ததின் விளைவு நடுவண் அரசும் மாநில அரசும் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிருக்கு. பட்டியல் வெளியேற்றத்திற்கான நகர்வாக நாங்கள் வந்து நகர ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஆதரவு கேட்கணும். நீங்கள் தான் போகிறோம், எங்களால் முடியும். இத்தனை சமூகங்களை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர்களுக்காக நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது தனி சமூகமாக இருந்த இந்த மண்ணில் நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை எப்படி வாங்கினோமோ அதே போன்று போராடி பட்டியல் வெளியேற்றம் என்பதை வென்றெடுப்போம். அதில் மாற்று கருத்தில்லை. பட்டியல் வெளியேற்றம் என்று ஒரு நாள் அது கண்டிப்பாக நடைபெறும் பொழுது தமிழர்களுக்கான ஆட்சி இந்த மண்ணில் எந்த மூவேந்தர் குடியை வீழ்த்தினானோ அதே குடிகள் மீண்டும் இந்த மண்ணில் தமிழர் ஆட்சி நிறுவும். இது காலத்தின் கட்டாயம். சாதாரணமாக வந்து ஒரு 7 உட்பிரிவு இன்னைக்கு அதோட வந்து மருத நிலங்களில் 11 குடிகளும் இன்னைக்கு வெவ்வேறு சமூகம் ஆயிடுச்சு. செம்மான் கோயவன், கொள்ளையன், கொத்தையன், கண்ணன், கத்தட்டச்சேன், கைக்குளம், பூக்காரன், கிணையன், பானா, எல்லாம் ஒவ்வொரு சாதி ஆயிடுச்சு. முதலியார் என்பது கூட ஒரு சாதி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் தான் வந்து சத்திரியர்ன்ட்டு வருவீங்க. நானும் வந்து சத்திரியன் தான். பள்ள சத்திரியன் இருக்கு, மல்ல சத்திரியன் இருக்கு, சத்திரிய குடும்பம் இருக்கு. புரிஞ்சிட்டீங்களா? அது ஒரு குளம் கிடையாது, அது ஒரு பட்டம், அது எல்லாருக்கும் வரும். அதை மாதிரி ஏதோ வந்து எங்களுக்கு மட்டும்தான் இந்த பட்டம் இருக்குது, படை இருக்குது, கொடி இருக்குன்னு பேசக்கூடாது. நீங்கள் வேளாளருங்கிறத தவிர வந்து ஏதாவது ஒரு குடி அடையாளத்தை சொல்ல முடியுமா? ஒரு நிலத்தின் அடையாளம் சொல்ல முடியுமா? ஒரு வேர் சொல்ல முடியுமா? எதுவும் இல்லை. அந்த வேளாளர் தான் இந்த வேளாளர், இந்த வேளாளர் தான் அந்த வேளாளர்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்லை சான்று இருக்கா? அப்போ ஒரு உறவுகள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு சமூகத்தினுடைய வாழ்வியல் என்பது எப்படி வரலாற்று ஆய்வாளர்கள் தீர்மானிக்கப்படுகிறது, மானுடவியல் ஆய்வறிக்கை என்ன சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ முதல்நிலை ஆய்வு வந்து இலக்கண இலக்கிய காப்பியம், நிகண்டுகள் பாடல் வரியாக வரும், அகராதிகள் ஒரு சொல்லுக்கு என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத அகராதிகள் சொல்லும். அப்போ ஓலைச்சுவடி, செப்பேடுகள், பட்டயங்கள், புராணங்கள், செவிவெளி செய்திகள், தொல்பொருள் ஆய்வுகள், கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்களுடைய இன்றைய மரபு அடிப்படையில் உள்ள திருவிழாக்கள். இன்னைக்கு சாதிவழி மரபு,
அன்றைக்கு தொழில் வழி மரபு. அப்போ தொழில் வழி மரபாக உள்ள சமூகத்தினுடைய வரலாற்று எச்சங்கள் இன்று அந்த சமூகம் என்ன தொழிலை செய்து கொண்டிருக்கிறது, இன்று சாதியாக பரிணாம வளர்ச்சி பெற்றாலும் அந்த சமூகத்தினுடைய தொழில் வழி மரபு என்ன, ஒட்டுமொத்த வாழ்வியலும் கணக்கில் கொண்டு ஒரு சமூகத்தினுடைய வாழ்வியல் என்னங்கிறது மானுடவியல் ஆய்வறிக்கை வந்து தீர்மானம் பண்ணுது. இது நீதிமன்றமோ நாடாளுமன்றமோ தீர்மானிக்காது, அது மானுடவியல் ஆய்வறிக்கை தான் பண்ணும். இந்த மக்களுடைய பேர் என்ன, இந்த மக்களுடைய வாழ்வியல் என்ன, ஒரு பேர் தோற்றம் எப்படி வந்தது, அவர்கள் வாழ்வியலுக்கும் அந்த பேருக்கும் என்ன சம்பந்தம், இது போன்ற செயல்பாடுகள்லாம் மானுடவியல் ஆய்வறிக்கை தான் வந்து தீர்மானிக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் சமூகத்தினுடைய அடையாளம் தமிழர் வரலாறு, தமிழர் பண்பாடு, கலாச்சாரம் என்பது ஒரு நிலத்தை சுற்றியே இங்கே வரலாறு இருக்குது. அதே சிக்கலாக இருக்கு, இங்கே ஒரு நிலத்தை சுற்றியே இருக்கு. இப்போ பள்ளன் குடும்பம் பண்ணாடி காலாடி வாதிரியான் தேவேந்திர குலத்தான் கடையன் என்பது இந்த ஏழு பிரிவுகளும் தமிழர்களுடைய வரலாறு உள்ள புதைந்து கிடக்கிறது. அப்போ பள்ளன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அது உழவன், உழவனோட சொல்லு. அப்போ காரண பெயராக இருக்கிறது. அப்போ ஏறு கொண்டு ஏறு பூட்டுவதே பாண்டியம் செய்வான் பொருளும் என்று கழித்துவை சொல்லுது. இப்போ ஏறு கொண்டு ஏறு பூட்டுறது அது பாண்டியம்டா அப்படிங்கிறது சொல்லுது. பாண்டி என்றால் காளையை குறிக்கக்கூடிய சொல்லும், பாண்டியம் என்றால் பயிர் தொழிலை குறிக்கக்கூடிய சொல்லும், பாண்டியன் என்றால் உழவை குறிக்கக்கூடிய சொல்லும், உழவன் என்றும் பொருள்படும். அருநரை உருமின் பொருநரை புறா பஞ்சவன் ஏரே என்று புறநானூற்று பாடல் வந்து சொல்லுது. அப்போ பஞ்சவன் என்றால் பாண்டியன், ஏரே என்றால் அந்த உழவனை சொல்லுது. அப்போ பாண்டியனோட வேர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பல் பண் பண்டு பண்டி பாண்டியம் என்ற வேர் சொல் சொல்லப்படுது. அப்போ பள்ளன் என்றால் உழவன், உழவன் என்றால் பள்ளன், எப்படி பார்த்தாலும் அது உழவு சொல்லு. அதை எவரும் இங்கே மாற்றி அமைக்க முடியாது. வானவர் கோன் ஆரம் வாங்கியதோ பஞ்சவன் தன் மீன்கொடி பாடும் பாடலே என்று புறம் பேசுது. அப்போ அந்த பாண்டியன் வந்து ஆரம் யார்கிட்ட வாங்கினானா, இந்திரன்ட்ட வாங்கினான்டா அப்படின்னு அந்த புறம் பாடல் வந்து சொல்லப்படுகிறது. இந்திரனை மீனேற்ற கொடியன் என்று சிலப்பதிகாரம் சொல்லுது. இந்திரனுடைய கொடி மீன் கொடி அப்படின்னு. அப்போ குடும்பம்னா என்ன, தண்டாவகை தகமான் குடிமி புறம் பேசுது. அப்போ மனிதன் அலைகுடியாக இருக்கும் பொழுது ஓரிடத்தில் நிலைத்து வாழும் பொழுது ஆற்றோரங்களில் கூடு கட்டி அவனுடைய நாகரிகத்தை தோற்றுவிக்கும் பொழுது அந்த இடத்தில் குடும்பம் என்பது உருவாகிறது. அதே மார்க்ஸ் சொல்றாரு, அரசு தனிச்சத்து குடும்பம் என்பது ஆற்றங்கரை நாகரிகம் என்று பிற்காலத்தில் பதிவு செஞ்சிருக்காரு. அப்போ ஊரின் தலைவன் குடும்பன், நாட்டின் தலைவன் வேந்தன். இதுதான் வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி. கடையன் என்ற சொல் எப்படி வந்தது, தலைநிலம் குறிஞ்சி இடைநிலம் முல்லை கடைநிலம் மருதம், அங்கு வாழ்ந்த மக்கள் கடையர்கள், அதுதான் வரலாறு. இன்னைக்கு அது மருவி பரத நிலத்துக்கு போறியான், பரந்த நிலம் நெய்தல் நிலம் பரதவர்கள் அதோட நீட்சி, இது வரலாறு. களம்பர் வாதிரியார் என்ற பேர் எப்படி வந்துச்சு, களம்பர் ஏற்களம்பர் போர்க்களம்பர். அப்போ ஏறும் போரும் கொண்டு அருந்திரள் வீரனும் பெருந்திரள் உழவனும் வருந்தகைத்தாகும் மல்லர் என்று பெயர். நிகண்டுகள் என்ன சொல்லு, அப்போ அருந்திரள் வீரனும் பெருந்திரள் உழவனும். அப்போ காரண பெயரான பள்ளர் என்ற பெயர் எப்படி மல்லராக மாறியது, அருந்திரள் வீரனும் பெருந்திரள் உழவனும். அப்போ மல்லர் என்ற பெயர் இரு வினையை குறிக்கும் மரபு பெயர். அதனால தான் இலக்கியங்கள் வந்து மல்லர் என்று பதிவு செய்து பிற்கால நிகண்டுகள் மல்லராகவும் பள்ளராகவும் இன்னும் எத்தனையோ அறிஞர்கள், பள்ளர் தான் மல்லர் என்று செப்பேடு இருக்கு, கல்வெட்டு இருக்கு, இலக்கிய சான்றுகள் இருக்கு, வாழ்வியல் இருக்கு, இன்றும் வரலாறாக இருக்கிறது. சிவனும் பார்வதியும் முருகனும் பெருமாளும் கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்களில் மல்லர்களாக பாடப்படுகிறது. அதே மல்லர்கள் வந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் பள்ளர்களாக பதிவு செய்யப்படுது. இதோட வரலாற்று சான்று எவராலே மறுக்க முடியாது. எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ வன்பு முடித்த எழுத்தாளர்கள் இந்த பேரை எப்படியாவது மலங்கடித்து விடலாம் என்ற நோக்கோடு கங்கணம் கட்டி வந்தவர்கள்லாம் இன்னைக்கு பிரமுதுகை காட்டி ஓடத்தை நினைஞ்சிருக்கேன், நிரூபிக்க முடியல. வரலாறாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எந்த இறைவன் மல்லனாக சொல்லப்படுகிறதோ அதே இறைவன் பள்ளராகவும் பேசப்படுது. காலாடி பாண்டியர்களுடைய பட தேவேந்திர குலத்தான் என்பது வேந்தன்மேய தீமுனல் உலகம் தொல்காப்பியம் பாடிட்டு போயிடுச்சு. அந்த நிலத்தின் தலைவன்டான் தீமுனல் உலகம், தீமுனல் என்பது ஆற்றங்கரை நாகரிகம், அதன் தலைவன் வேந்தன்டான் சொல்லிட்டு போயிடுச்சு. வேளாண் மாந்தருக்கு உழுது நல்ல மொழி பிறவகை நிகழ்ச்சிங்கிறது, உழுதுன்பவன் வேளாளன்டா,
உழவனே வேளாளன் அப்படிங்கிறது தொல்காப்பியம் சொல்லுது. அவனுடைய தலைமை வேந்தட்டாங்கிறது. இப்ப அரசன் அந்தனே மணிகன் வேளாளன், இவன் உழவனில் தொடக்கங்கிறியான். எப்படி உழவனில் தொடக்கம் வந்துச்சு? பாவனார் சொல்றாரு, அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க. அப்ப கிழவனே வந்து அரசு தொடக்கங்கிறியான், கிழவனே அரசு தொடக்கம் அப்படின்னு. நளியிரு முன்னீர் ஏணியாக வழியிடை வழங்கா வானம் போல தந்தமிழ் கிழவருங்குது. அப்ப மூவேந்தர்கள் என்பது கிழவன், அந்த அரசனன் தொடக்கங்குது. புறம் வந்து பரப்பு நீர் காவேரி பாவைதான் புதல்வல் இறப்போர் சுற்றமும் புறப்போர் கொற்றமும் என்ற பாடல்கள் வந்து பேசப்படுது. நாடு நகரம் என்பது உழவனுடைய தோற்றம் என்ற பாடல் அங்கு சொல்லப்படுது. அப்ப உழவன் என்றால் என்ன? உழவன்ல இருந்து எப்படி அரசு தொடக்க உருவானது? அப்போ ஒரு உழவன் இன்னைக்கு சின்னாத்தா பெரியாத்தா அங்காளி பங்காளியோடு இன்னைக்கு கூட்டு குடும்பு, இன்னைக்கு கூட்டு குடும்பமா வாழ்ந்திருக்கான். இதில் எவர் முதியவரோ மூத்தவரோ அந்த மூப்பை அவர் தான் உழவன், அவர் தான் கிழவன். வயது முதிர்ந்துட்டான், எல்லாம் எங்க கிழவன்ட கட்டுத்தான் செய்யணும்பா. நம்ம முன்னோர்கள் பேசுவாங்க, ஏதாவது வந்து ஒரு முடிவு எடுக்கணும்னா கிழவன்ட கிளம்பமா, கிழவன்ட கிளம்பேன். இன்னும் இருக்கு வரலாற்றுல அந்த கிழவன், அவன் தான் ஊர் குடும்பம். உழவனின் சொத்து என்பது அந்த கிழவனுடையது, கூட்டு குடும்பமா வாழும் பொழுது. அப்ப நிலக்கிழார் என்ற சொல் எப்படி உருவானது? நிலக்கிழவன் அந்த நிலத்திற்கு சொந்தக்காரன், அந்த கிழவன் வந்து நிலக்கிழவனாக இருந்தது, நிலக்கிழார் என்று மருவி வந்தது. அப்ப தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வரலாறு என்பது நிலைகுடியாக இருந்த மருதநல மக்களுடைய வாழ்வியலோட தொடர்ச்சி. இன்றும் கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்களில் இந்த மக்களுடைய முன்னுரிமை என்பது எவராலே மறுக்க முடியாது. வரலாறுகள் அழிக்கப்பட்டாலும் நீ மல்லர் பல்லர் இல்லை, பல்லர் மல்லர் இல்லை, இதெல்லாம் வந்து யார் எழுதுனது இல்லை, நீ இருக்குன்னு எழுதுன எத்தனை அறிஞர்கள் இருக்கான். சாந்தனிங்க முதலியார், கண்ணப்ப முதலியார், கதிரவேல் பிள்ளை, நாசி கந்தையா பிள்ளை, கொங்கு பகுதியில் வந்து பொள்ளாச்சி மகாலிங்கம், ராவணன், நடன காசிநாதன், நாகசாமி, இப்படி எண்ணற்ற வரலாற்று ஆய்வாளர்கள், கல்வெட்டு இயக்குநர்கள், இப்படி ஒட்டுமொத்த வரலாற்று ஆசிரியர்கள் தான் மல்லர் தான் பல்லர், பல்லர் தான் வேந்தர், வேந்தனே உழவன், உழவனே பல்லன். நிகண்டுகளும் செப்பேடுகளும் அகராதிகளும் ஓலைச்சுவடிகளும் வரலாற்று ஆய்வுகளும் முழுக்க முழுக்க இந்த வரலாற்றை ஒப்புக்கொண்டது பல்லர்கள் எழுதுனதா பூரா? நீங்கள் எழுதுனதானே, உங்கள் சமூகத்தின் தலைவர்கள் எழுதுனதானே? ஏன் எந்த இடத்துலையும் வந்து இந்த உலக வரலாறு அந்த வரலாறு வரலாறு ஏன் யாருமே எழுதலை? என்ன காரணம்? நீங்களே முன்னாடி உங்க செப்பு பட்டயத்திலையும் வாழ்வியல் வரலாற்றிலையும் நாங்கள் கலப்புறதுன்னு எழுதி வச்சிருக்கீங்க. பிற்காலங்களில் மிட்டா மிராசுகளுக்கும் ஜமீன்தார்களுக்கும் துணை நின்று தனக்கான குடி அடையாளம் வேணும் என்பதற்காக இந்த வேளாளர் பெயரை வந்து சீட்டிங் போட்டது நீங்க தானே? யார் இல்லைனா? பிற்காலங்களில் 300 காலம் அந்த ஓலைச்சுவடி இருக்கு, இந்த அது இருக்கு, இது இருக்கும் இலக்கியங்களை ஒத்தவரையே காட்டுங்க பார்ப்போம். நீங்க காட்டணும்னு நினைச்சா எங்க மருதநல வரலாற்றுனாத்தே அந்த இருக்கு அந்த வேளாளர் நான் தானே. அப்போ உங்கள் பண்பாட்டின் தலைவன் நான், நீ அந்த வேளாளர் மருதநல வரலா மருதநல வேளாளர் நான் தேன் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பண்பாட்டின் தலைவன் நான். புரிஞ்சிட்டீங்களா? உள்ள ஓட்டு சொதப்பக்கூடாது. உங்கள் வேலை என்னவோ அந்த வேலைகளை பாருங்கள். அடுத்து வர தலைமுறைகளுக்கு நஞ்சை விதைக்காதீங்க. மண் நாசமாகி கிடைக்கும், மலடாகி கிடைக்கும். புது புது நோய்களும் அன்றாடம் வந்து மனிதன் வாழ்வதற்கான வாழ்வாதாரமே இங்கே பாதிக்கப்பட்டு சீரழிஞ்சு செங்க சம்மந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த தலைமுறைக்கான அரசியலை பாருங்கள். காலம் தளர்ந்து வேலையை செய்யும். நீங்கள் எல்லாம் திரட்டி தான் பார்த்தீங்க, பணவளம் படைத்த உங்களுடைய கூட்டத்தை வச்சு இங்கே என்ன நினச்சி காலம் தனது வேலையை செஞ்சிருச்சு. தமிழக அரசு உத்தரவு போட்டுருச்சு, நடுவண் அரசு சட்டம் ஏற்றுருச்சு, இதுக்கு ஊடால போய் நீங்கள் என்ன சாதிச்சிட முடியும்? எதுக்கு இந்த வீராப்பு இந்த பொல்லாப்பு? ஏன் வீண் பக? நான் நீதிமன்றம் போகிறேன்னா நானும் வாழ எடுக்க போகிறேன். வரலாற்றுக்கு எழுதுவதற்கு தாள் மட்டும் எடுத்தால் போதும், முடிஞ்சிருச்சு. நார போகிறது நாங்கள், நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வேளாளர், தேவேந்திர குல வேளாளர், வெள்ளாளர், இந்த பிரச்சனைனா முடிவுக்கு வந்துருச்சு. நான் பேசுகிற வரலாற்று சான்றுக்கு எவனும் பதில் கொடுக்க முடியாது. இருந்தால் தானே கொடுக்க முடியும். இந்த ஏதாவது பத்திரம், இந்த 300-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஓலைச்சுவடி, இந்த இதுகளத்தையும் கொண்டு வந்து இந்தா இருக்கு அந்த வேளாளர், நான்கு திசை வேளாளர், கொங்கு வேளாளர், இந்த வேளாளர், அந்த வேளாளர், 118 வேளாளர் இருக்கேன். சக்கிலிய வேளாளர் இருக்கேன், பறையன் வேளாளர் இருக்கேன், பாம்பு குடிக்கிற வேளாளர் இருக்கேன், ஆரிய வேளாளர் இருக்கேன், பிராமண வேளாளர் இருக்கேன், நாக்கீர் வேளாளர் இருக்கேன், குடிகார வேளாளர் இருக்கேன். வந்தவன் போனவன் அத்தனை பேரும் பிற்காலங்களில் திணை மயக்கத்திற்கு பிறகு எல்லா பேரும் வேளாளர் தான். நிலை வச்சிருந்தவன் பூரா வேளாளர், குடி அடையாளம் தெரியாதவன் பூரா வேளாளர்.
எந்த இனக்குழு வருகை வந்த பிறகு அவனுக்கு ஒரு அடையாளம்னா அவனும் வேளாளர் வேளாளர். இப்படித்தேன் பல மொழி பேசுகின்ற மக்கள்லாம் இந்த மண்ணில் நான் வேளாளர் என்று படம் காட்டி இன்னும் வந்து நிலச்சி வாழ்ந்தவர்கள் தன்னை கட்டமைத்து கொண்டு இந்த மண்ணில் நாங்களும் தமிழர்கள் என்று வாழுகின்ற ஒரு அவல நிலை இந்த மண்ணில் நாரி போய் கிடக்குது. மூவேந்தர் குடி வீழ்ச்சி வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு. ராஜ விசுவாசமும் அடிமை புத்தியும் கொண்ட மக்கள் இந்த பல்லர்கள் என்று வீழ்த்தப்பட்டதன் விளைவு என் வந்தேன் போனவன்னா நான் வேளாளர் வெள்ளாளர்னு படம் காட்டி புருடா காட்டிக்கிட்டு இருக்கான். மூலத்தை பிடிச்சி வேறு யார் என்பதை பார்த்தால் வரலாறு நாரி போய் கிடக்கும். வீணான விவாதங்களை செய்வதற்கு நாங்கள் இங்கே வரல. வேலைகளை பாருங்க, அடுத்த தலைமுறைக்கு நஞ்சுகளை விதைக்காதீங்க. இப்போ வரைக்கும் தமிழர்கள் மட்டும் வீழ்ந்துட்டான்னா அந்த நிலங்களும் ஆதீனங்களும் சொத்துக்களும் எப்படி இருக்கு உங்கள்கிட்ட? யார் கொடுத்தது அது? முருகன் பல்ல வீட்டுக்கு வாரியா மல்லனான சிவன் அனுப்பா நடிக்கி கருத இருக்க வாரியா தம்பிராட்டி மல்லத்தி மாயமல்ல பெருமாளோட அழகர் ஆற்றுல இறங்குறாரு. இதே சிவனும் பார்வதியும் பெருமாளும் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் பல்லனாக நாற்று நடுறாங்க. விநாயகனும் முருகனும் வந்து களனியில் விளையாடுறது வந்து கடலடை துன்ப கமடு முன் பிடித்த கயம்புக கடவுளும் மீனும் பல்ல நற்சீரரா என்று தலபுராணம் பாடுது. பொதிகமலையிலிருந்து கருங்கலால் கட்டப்பட்ட கோயில்களும் மல்லர்களுடைய வாழ்வியல் பேசாத தலபுராணம் இல்லை. இதில் ஊடால வந்து எனக்கு தான் ஆதீனம் இருக்கு, நான் தான் வேளாளர்னா அந்த புருடாவை வந்து உங்களுக்கே சிரிப்பு இல்லையா? இது அசிங்கமா இல்லையா? நாங்கள் இதே நாங்கள் நாங்கள் நாங்கள்னா நீங்கள் யார் முதல்ல யார்? குறவனா இடையனா பல்லனா செம்படவனா இல்லை கல்லர் மரவரா? எதிலிருந்து கிளைத்த சமூகம் இல்லை? நான் வேளாளர்னா எந்த வேளாளர்? மருதநில வேளாளரா? அப்போ பண்பாட்டின் தலைமை வேந்தன் இருக்கானே, எந்த வேந்தன் நீங்கள்? அவன் தேவேந்திர குலத்தான் இன்னும் இருக்கேன். அப்புறம் இதே மீண்டும் மீண்டும் வந்து வன்மத்தை உருவாக்கணும். அதனால் உறவுகள் வந்து ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பட்டியல் வெளியேற்றத்துக்கான நகர்வு அந்த பண்பாட்டு போர் என்பது அரசியல் போர் இல்லை. அரசியல் போரில் சிக்கி சீரழியாமல் சமூகமாக ஒன்றிணைந்து நின்றால் எப்படி தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வென்றெடுத்தோமோ அதுபோன்று பட்டியல் வெளியேற்றத்தை விரைவில் விளங்குடிப்போம். அதில் மாற்று கருத்தில்லை. சமூகமாக கட்சி அமைப்பு கடந்து ஒன்று சேர்ந்து களமாடுவோம். அரசியல்வாதிகளிடம் சிக்கிக்கொண்டால் அது வணிகமாக மாறும். 25 காலத்திற்கு மேலாக நம்முடைய போராட்டம் இவ்வளவு பின்னடைவிற்கு காரணம், தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பின்னடைவுக்கு காரணம் என்னவென்று நாம் கடந்து வந்த பாதையில் நாம் பார்த்து விட்டோம். இனிவரும் காலங்களில் அரசியல் புரோக்கரிடம் சிக்கி நாம் சீரழியாமல் சமூகமாக ஒன்று சேர்வோம். அதாவது இனிமேல் வரலாற்று பார்வை என்பது வேளாளர் வெள்ளாளர் தேவேந்திர குல வேளாளர் அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, முடிவுக்கு வந்துருச்சு. நாம் வைத்தது கோரிக்கை அரசிடம், அரசு நமக்கு வெற்றி கனியை பறித்து கொடுத்துருச்சு. அதனால் அடுத்த கட்டம் சுயசாதி பற்று பிற சாதி நட்பு மாற்றுமொழி பேசுகிற மக்கள் எல்லா குடிகளிடம் நட்புறவாக இருந்து கொண்டு நம்முடைய பட்டியல் வெளியேற்றதுக்கான அடுத்த கட்ட நகர்வை வந்து நகர்த்துவோம். முகநூல் தளங்களில் வலையதளங்களில் இன்னும் விவாதங்கிறதே வேண்டாம். தேவேந்திர குல வேளாளர் அரசாணை மட்டும் நாடாளுமன்றத்தில் சட்டமாகலை. மருதநில மக்களுடைய வாழ்வில் ஏறும் போரும் கொண்ட மக்கள் அரசின் தொடக்கம் கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்களுடைய முதல் மரியாதை சேர சோழ பாண்டியர்கள் வேந்தர்குடி இவர்கள் தான் என்ற சட்டமும் பதிவானதை உறவுகள் மறந்து கொள்ள வேண்டாம். இந்த இலக்கியம் காப்பியம் செப்பேடு ஓலைச்சுவடி எல்லாம் விடு, இன்னைக்கு பாராளுமன்றமே சாட்சி ஆயிடுச்சு இந்த சமூகத்தினுடைய வரலாறு. இனிமேல் என்ன இருக்கு? இப்போ யார்கிட்ட வாதம் பண்ண போகிற, விவாதம் பண்ண போகிற? நீ ஒன்று எழுத, அவன் வன்மமாக வைய, அந்த சமூகம் சார்ந்த சிக்கல்கள் உருவாக, மீண்டும் முரண்பாடுகளை உருவாக்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த மண்ணுக்கான அரசியல், இந்த பண்பாட்டின் அரசியல் என்பது, இந்த தமிழர் அரசியல் என்பது இந்த மல்லறியத்தில் தான் புதைந்து கிடக்கிறது. என் அன்பான உறவுகள், அதை கவனத்தில் கொண்டு அரசியல் பயணம் என்பது அறிவாயுதம் ஏந்தி தான் நிற்க வேண்டுமே தவிர ஆயுதம் ஏந்தி நிற்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இல்லை. அதனால் அறிவாயுதம் ஏந்துவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவெந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.